இப்போ நம்ம எப்ப என்ன வீடியோ பண்ண போறோம்னா பிங் பாங் கேம். மொழி இந்த ஸ்பைட்டை டெலிட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கேமுக்கு இது வேண்டாம். நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம். இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றேன். அப்போ ஒரு பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் நம்மளுக்கு தேவை. நம்மளுக்கு ஒரு பிளேட் தேவை. இப்போ நம்ம பாலுக்கு கோடிங் பண்ணோம். இப்போ வென் ஃபிளாக் கிளிக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோ டு ரேண்டம் பொசிஷன் எடுத்துக்கோங்க. மூவ் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அமுத்தருக்கு பதிலாக கண்ட்ரோலுக்கு போய்க்கோங்க. கண்ட்ரோலுக்கு போய் இப்போ ஃபாரோலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோ ஃபாஸ்டாக போக வேண்டாம். வெயிட் பண்ணி போகணும். அதுக்கு வெயிட் பண்ணி போகிறதுக்கு 0.5ல வச்சுக்கோங்க. 0.5ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஸ்லோவாக போகும். பார்த்தீங்களா ஸ்லோவாக போகுது. இப்போ பிளேட்டில் பட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு ஈஃப் எடுத்துக்கோங்க. ஈஃப் எடுத்துக்கிட்டு சென்சிங் போய்க்கோங்க. இப்போ இதை எடுத்துக்கோங்க. இல்லை பெடல் எழுதியிருக்கும். பெடல் எடுத்துருக்கா இல்லையான்னு இல்லை பாட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்ப்ரைட் நேம் என்னன்னு ஸ்ப்ரைட்டுக்கு கீழே எழுதியிருக்கும். அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கிளிக் பண்ணுங்க. ஈஃப் எடுத்து ஃபார் அவர் லூக்கில் வச்சுக்கோங்க. இப்போ இது பட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு லுக்ஸுக்கு போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் வைங்க. நெக்ஸ்ட் காஸ்டியூம் வைங்க. கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. ஆனால் அந்த பெடல் மேலே பட்ட உடனே கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ சவுண்டு தேவை. நம்ம காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். கலரும் மாறும். நம்ம இப்படி இருந்தா பார்த்தாது. கொஞ்சம் சவுண்ட் வேணும். அதுக்கு நான் சவுண்டுக்கு போறேன். ப்ளே சவுண்டு. நமக்கு வேற சவுண்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா சவுண்டு வருது குவைக். இப்போ நம்ம பெடலுக்கு சேஞ்ச் பண்ணோம். வென் ஃப்ளாக் கிளிக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா மோஷனுக்குள்ள போயிட்டு ரேண்டம் பொசிஷன் இல்லை மேனம் பொசிஷன் இருக்கிறத மவுஸ் பாயிண்டர்னு வைங்க.
இப்போ ஃபார் அவர் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஃபார் அவர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மேலையும் மேலே போகுது பார்த்தீங்களா, ஆனால் மேலே நம்மளுக்கு போகக்கூடாது. மேலே நம்மளுக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும். அதுக்கு நம்ம இப்போ நம்ம ஒய் பொசிஷனில் போய்க்கோங்க. மோஷனுக்கு போய் ஒய் பொசிஷன், ஒய் பொசிஷன் எடுத்துக்கோங்க. மைனஸ் 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 135 வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கீழே இருக்கும், மேலே போகல பார்த்தீங்களா, மேலே போகல. மவுஸ் எங்கே போகுதோ அங்கேயே பெடல் போகுது பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த மவுஸ் பாயிண்டர் வைக்கிறோம். இப்போ பாலுக்கு ஸ்கோர் பாக்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாலுக்கு தான் வைக்கணும், பெடலுக்கு டப்பா வச்சிட்டோம்னா எதில் வச்சுருக்கோன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எஸ் சிஓஆர்இ டைப் பண்ணிவிட்டு ஸ்கோர்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே அமுத்துங்க. ஸ்கோர் பாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம மை ஸ்கோர் மைன்னு எழுதியிருக்கிறத ஸ்கோர்னு வைங்க. ஈஃபுக்கு கீழே அது கொடுங்க. இப்போ ஃப்ளாகை கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ மூவ் ஆகுது. பால் பட்டா ஸ்கோர் மாறணும், அதுக்கு பாலை ஸ்கோர் அந்த பெடலுக்கு படுற மாதிரி எங்கே பால் போகுதோ அங்கே டக்குன்னு அதை கூட்டிகிட்டு போயிடணும். பார்த்தீங்களா, சவுண்ட் வந்து ஸ்கோரும் சேஞ்ச் ஆகுது, கலரும் சேஞ்ச் ஆகுது, பாலோட கலரும் பார்த்தீங்களா. இப்போ நம்ம 2 ஸ்கோர் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவோம். ஆனால் பழைய ஸ்கோர்லேயே இருக்குது, ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஸ்கோரை செட் 0 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா சேஞ்ச் ஆயிடுச்சு, 0 வந்து 1 ஸ்கோர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இந்த கேம் விளையாண்டு பார்ப்போம். இப்போ டூப்ளிகேட் உங்களுக்கு டூப்ளிகேட் பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எத்தனை பால் வேணுமோ அத்தனை பால் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா 3 பால்ஸ் வந்துருச்சு. அதே கோடிங் நம்ம பண்ண வேண்டாம், அந்த பாலில் ஃபஸ்ட்டு பால் இருந்த கோடிங்கு எல்லா பாலுக்கும் வந்துடும். நான் பண்ண மாதிரியே பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.